ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு இன்னியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம 2022 பலன்கள் ஒவ்வொரு அல்பபெட்ஸ்க்கும் பார்க்க போகிறோம். இது எந்த வகையில் நீங்கள் உங்களோட பொருத்தி பார்த்துக்கணும்னா, உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, இதில் இனிஷியல் வேண்டாம், உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து, அந்த எழுத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த பலன்களை பார்த்து கொள்ளலாம். இதில் இங்கிலீஷ் அல்பபெட்ஸை வச்சு தான் நான் பலன்கள் கொடுக்க போகிறேன். ஏலிருந்து இசட் வரைக்குமான அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் இந்த 2022 ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இந்த பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. நான் வழக்கமாக சொல்கிறது மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் 3 நாட்களில் அனுப்பி வைப்பேன். அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி, அதனுடைய தன்மைகள் என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மைகள் என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு, இந்த தகவல்கள்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள போறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட ஒரே ஒரு ஸ்பெல்லிங் தான் அனுப்பணும், மாற்றி மாற்றி அனுப்பக்கூடாது, அனுப்பும் போதே தெளிவாக அனுப்பிச்சிருங்க. அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி, இந்த ரெண்டு தகவல்களையும் ஒரு முறை மட்டுமே நீங்கள் மாறுதல்கள் இல்லாமல் அனுப்பணும். ஒன்ஸ் நீங்கள் அனுப்பிச்சிட்டு தவறுதலாக அனுப்பிச்சிட்டேன்னு சொல்ல கூடாது, ஏன்னா ஒர்க்லோடு எனக்கு ரொம்ப அதிகமாகிடுது, நிறைய பேர் அந்த மாதிரி திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க. அதனால் ஒரே ஒரு முறை மிக சரியான உங்களுடைய பிறந்த தேதி, ஆக்சுவலான டேட் ஆஃப் பர்த், சில பேர் சர்டிஃபிகேட்டுக்காக மாற்றிருப்பாங்க, அதை எடுத்துக்காதீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் அனுப்பிச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் நான் இலவசமாக பதிவு செய்து அனுப்பி வைப்பேன் 3 நாட்களுக்குள்ளார. இப்போ 2022 ஒவ்வொரு எழுத்திற்கான பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். அல்பபெட்ஸ் ஒய் இசட், இந்த எழுத்துக்கள் உங்களின் பெயர் முதல் எழுத்துக்களாக வரும் பொழுது இந்த 2022 என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதில் ஒய் அப்படிங்கிற அல்பபெட் வந்து சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டதுங்க. இந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட இந்த எழுத்து இந்த 2022 சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டு நல்ல வகையில் பொருந்தி போய் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தர காத்திருக்குன்னே சொல்லலாம். ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்காக. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு, இந்த வருஷம் வந்து ரொம்ப லக்கியாக இருக்க போகுதுன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதற்குரிய எஃபர்ட்ஸையும் ஃபோக்கஸையும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹைவேஸில் ட்ராவல் பண்ண போகிறீங்க, இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஹைவேஸ் மாதிரி ஒரு பெரிய பாதையை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போ காருடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கணும், நல்ல ஸ்பீடாக போனால் தான் அந்த ஹைவேஸில் போகிறதுக்கே ஒரு மதிப்பு. அதுபோல் நீங்கள் இயங்கும் பொழுது மிக துரிதமான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல வருடமாக இது இருக்க போகுது. சென்ற ஆண்டில் ஏற்பட்ட சிரமங்கள் உண்மைதான், சென்ற ஆண்டில் ஏற்பட்ட குழப்பங்கள்ங்கிறது இருந்துச்சு தான், அதையெல்லாம் இந்த வருஷமும் தூக்கிட்டு வந்துட்டு கவலைப்பட்டுக்கிட்டே ஓரமாக உட்காந்துருக்கிறதுல ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா, கண்டிப்பாக கிடையாது. இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே இருக்க போகுதுங்கும் போது அதற்குரிய ஒரு முயற்சியும் ஒரு கோல் செட்டிங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருட பிற்பகுதிக்குள்ளாரையே அதெல்லாம் அச்சீவ் பண்ணி இன்னும் அடுத்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலுங்கிறதுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஜாப் சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க, அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலை வரத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே நடந்துடும். உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு அழகாக தூக்கிட்டு போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆண்டு தான் இது. அதுலேயும் குறிப்பாக ஜனவரி, மார்ச், ஏப்ரல், ஜூலை இந்த மாதங்கள் உங்களுக்கு மிகவும் அனுகூலம் மிக்க மாதமாக அமைய போகிறது. இந்த மாதங்களில் நீங்கள் சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம், புதிய முயற்சிகளை துவங்கலாம். இப்போ நான் சொன்னது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜாப் சேஞ்சுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதங்களை முயற்சி பண்ணும்போது குயிக்காக அது கிளிக் ஆகும். ஏற்கனவே ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதங்களில் பிளான் பண்ணுங்கள். ஒரு சில ஹெல்ப் கேட்கலான் இருக்கீங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கேபிட்டல் பத்தலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதங்களில் நீங்கள் கேட்கக்கூடிய உதவிகள்ங்கிறது கிடைக்கப்பெற்று அடுத்த நிலைக்கு ஈஸியாக உயர்வீங்க. இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு பெரிதாக உங்களை ஃபோக்கஸ்டாக இருக்க வைக்கக்கூடிய அதிர்ஷ்ட நிறங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோ கலர், லைட் ரெட், ஒயிட், இந்த நிறங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த நிறங்களும்
அதிர்ஷ்டகரமாக கை கொடுக்கும், உங்களை மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வைக்கும். அதனால தான் கலர் தெரப்பின்னே சொல்கிறோம். இந்த நிறங்களெல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்தும் பொழுது இந்த ஆண்டு முழுவதுமே நீங்களே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க, வைப்ரண்ட்டாக இருப்பீங்க. ஸோ இந்த நிறங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்ததாக இசட், இந்த எழுத்து ஏழாமின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது, கேதுவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது. இந்த ஆண்டு முழுவதுமே இந்த எழுத்து உடையவர்கள், பேரின் முதல் எழுத்தாக உடையவர்கள் கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸில் உங்களை சிக்க வைத்து அதன் மூலமாக பொருளாதார சிக்கல்களில் நீங்கள் மாட்டக்கூடிய சூழ்நிலைகளை இது உருவாக்கி விட்டுரும். அந்த காரணத்தினாலேயே வருடத்தின் முதல் பகுதியிலே, ஜனவரி துவங்கி வருடத்தின் ஆரம்பத்திலேயே வரக்கூடிய செலவினங்களை ரொம்ப கட்டுப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானித்து யோசித்து நீங்கள் செலவு செய்யணும். இப்போ ஒரு பெரிய ஆஃபர் கிடைக்குது, அதே சமயத்தில் லோனும் கிடைக்குது அப்படின்னா டக்குன்னு வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விழிப்பிதுங்கி நிற்பீங்க. ஏன்னா இந்த ரெண்டு சூழ்நிலைகளுமே வரும். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் நல்ல ஆஃபரு, இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு இருப்பீங்க, அதுக்கு தகுந்த லோனும் கொடுக்குறேன்பாங்க. ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து வாங்கி அடைஞ்சிருவீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. பட் பிற்பகுதியில் ரொம்ப சிக்கல்கள் அனுபவிக்க வேண்டியது வரும். அதனால் இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கக்கூடியதை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு ஆண்டாக இதை நீங்கள் கருதி கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறோம். முடிந்தவரை உங்களுடைய புது முயற்சிகளை நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுத்தணும். ஒரு கம்பெனியில் இருந்து அடுத்த கம்பெனிக்கு தாவறீங்களா, அந்த கம்பெனியில் கண்டிப்பாக ஜாப் உறுதிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுங்கள். இதை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் முயற்சி பண்ண போகிறீங்கன்னா இதுவும் போய் அதுவும் போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்த அளவுக்கு அதே மாதிரி தான். இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சு நல்லா டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொன்று ஓப்பன் பண்ணுறேன்னு போனீங்கன்னா இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் முடிந்தவரை நிதானித்து பேலன்ஸ்டாக செல்லக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்க போகுது. இந்த வருடத்தை பொறுத்தவரை ஜனவரி, ஏப்ரல், மே இந்த மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்ல அனுகூலமான தன்மைகள்ங்கிறது உருவாகும். நிறங்களை பொறுத்த வரைக்கும் கிரே, கிரீன் இந்த நிறங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. ரெட் கலரை முடிந்தவரை அவாய்ட் பண்ணிடுங்க, இந்த இசட் அப்படிங்கிற அல்பாபெட் கொண்டவர்கள். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அனைத்துமே ஒவ்வொருத்தருடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து அதன்படி 2022 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்த்துக்கிட்டீங்க. இதில் சில பேருக்கு வந்து கேள்விகள் வரலாம், இது வந்து இனிஷியலை சேர்த்ததா சார் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், இது இனிஷியலை உள்ளடக்கியது கிடையாது. உங்களுடைய பெயரின் முதல் எழுத்தை வைத்து மட்டுமே இங்கே பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய எண்கள் சம்மந்தப்படும். இனிஷியலோடு சேர்த்து பெயரின் முழு எழுத்துக்களையும் கூட்டி வரக்கூடிய ஒரு எண் ஒன்று, பிறந்த தேதி ஒன்று, பிறந்த தேதியின் கூட்டு எண் ஒன்று, இது மாதிரி நிறைய எண்கள், மொத்தம் 3 நம்பர்ஸ் வந்துருச்சு பாருங்க இதுலேயே. ஸோ இந்த 3 எண்களுமே சேர்ந்தது தான் ஒரு முழுமையான பலன்களை தரும். ஸோ உங்களுடைய பெயர் நல்லபடியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த பலன்களே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் அதுவே உங்களுக்கான நல்ல ஒரு எண்கணித பெயரே உங்களை வந்து எல்லா சூழ்நிலைகள்லையுமே வெற்றியாளர்களாக இருக்க வைக்கும். அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருந்தி போயிருக்காங்கிறத நான் விரிவாக இலவச பொதுப்பலன்களாகவே நான் பார்த்து சொல்கிறதா இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதை ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர் இனிஷியலோட ப்ளஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கணும். இதை அனுப்பும்போது ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக யோசித்து நீங்கள் அனுப்பி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பேரை நான் தப்பாக மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன், டேட் ஆஃப் பர்த் நான் தெரியாமல் தப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி திருப்பி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நிறைய ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிறதுனால முடிந்தவரை முதல் முறை நீங்கள் அனுப்பும் போதே உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், சர்டிஃபிகேட்டில் வேறு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை அனுப்பாதீங்க. உங்களுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட நீங்கள் அனுப்பி வைக்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி என்ன, பிறந்த தேதியின் கூட்டியனின் ஸ்பெஷாலிட்டி என்ன, இது இரண்டுத்திற்கும் உங்களுடைய பெயர் ஏன் பொருந்தியிருக்கா, அப்படி பொருந்தி இருந்துச்சுனால் எந்த அளவு பொருந்திருக்கு, பொருந்தலைனா அது ஏன் பொருந்தலைங்கிறதெல்லாம் சொல்கிறதா இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு இதே போன்ற விரிவான பதிவில் சந்திப்போம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.